ஆல் ரைட் நண்பா, ஸோ ஹாப்பி சண்டே. எல்லாருமே ஹாலிடேல வந்து வீட்டில் இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. அண்ட் என் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். பை தவே, இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது, அப்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அப்டேட்ஸாக இருக்க போது, அண்ட் ஃபன்னாக இருக்க போது இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட பீஸ்டின் கோஆர்டினேட் பிளாக் லெஸ்னர்லேருந்து. ஸோ எஸ், ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ். ஸோ அந்த கேஸ் கதை என்ன ஆச்சு அது தெரியல. ஆனால் ரீசென்ட்லி டபிள்யூ பார்த்தீங்கன்னா தன்னோட யூடியூப் சேனலில் அந்த ரோமனோட டைட்டில் ரெண்டில் மேட்சஸ்லாம் நடந்துருக்கோம்ல, ஸோ அதுக்கான அந்த ஃபுல் வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. ரோமன் எத்தனை மேட்சஸ்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு, பட் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா பிராக்கோட இதை வந்து போட்டிருக்காங்க. அண்ட் பிராக்கை வந்து கொஞ்சம் மெயின் ஹைலைட்டாகவும் வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த தம்னையில் வச்சாங்களான்னு வந்து எனக்கு தெரியல, ஆனால் இது பிராக்கை வந்து இந்த இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இப்போதுக்கு டபிள்யூ பார்த்தீங்கன்னா இது பிராக் வந்து ஹைட் பண்ணலை. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிராக் வந்து அந்த கேஸில் மாட்டினது மீன்ஸ் அவரோட பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணாங்க அந்த கேம்ஸ்லேருந்து தூக்குனதாக இருக்கட்டும், பல இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிராக் வந்து மறைச்சது நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் டைம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரில, அதெல்லாம் நியூஸ் வரல. ஆனால் ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து பிராக் மல்டி டைம்ஸ் சாரி பவர்லிமன் வந்து மல்டி டைம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணார். ட்ரிபிள் எச் வந்து ஓப்பனாகவே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே பேசினார். ஸோ பிராக்லாம் எங்கேயுமே போல அவர் வந்து இங்கே தான் இருக்கார் அண்ட் எப்படி வருவார்னு அண்ட் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா இப்போ பிராக் பற்றி பேசுகிறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு கதை நந்துன்னு இருக்குது அந்த கேஸுக்கும் பிராக்குக்கும் எது சரியாயிடுச்சா என்னன்னு தெரியல. அது இன்னும் அது ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் வரல. பட் எஸ், இப்போ பிளாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே வந்து காட்டுறாங்க, ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த கதைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே கிடையாது. ஸோ அஃப்கோர்ஸ் பிளாக் ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ். பிளாக்கை பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து ஹைட்லாம் பண்ணல, மறைக்கலை. ஆனால் மறைவு யாருக்கு தெரியுமா? வின்ஸ் மெக்மேனுக்கு தான் வந்து மறைவு. ஸோ நம்ம எல்லாருமே தெரியும் வின்ஸோட இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சில ஷேர்ஸ்லாம் இருக்குது டிக்யூவில். பட் இப்போ என்ன தெரிய வந்திருக்குன்னா டிக்யூவை பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸை கூட வந்து வின்ஸோட ஷேர்ஸ் இருக்குல்ல அந்த மில்லியன் டாலர் ஷேர்ஸையும் பார்த்தீங்கன்னா விற்க போகிறாங்க. ஸோ ஏதோ வின்ஸு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஒரு பார்ட்டாக இருந்தார் அந்த ஷேர்ஸால். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து விற்க போதா இல்லைன்னு வந்து தெரியல விற்க போகுதுன்னு. ஸோ அப்படி வித்துடுச்சு இல்லை ஆல்ரெடி வித்துட்டாங்கன்னா வின்ஸோட கதை பார்த்தீங்கன்னா டோட்டலி காலி. அவருக்கும் அந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ அப்போது அவர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு தாத்தாவா அந்த ரோட்டில் நான் இங்கே ஓட்டுவாங்களை சும்மா வந்து வாக்கிங் பண்ணிங்கன்னு அந்த கதையில் வந்து போயிடுவார். ஏதோ லைட்டாக ஷேர் இருந்து இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா விற்க போகிறாங்க மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் ட்ரைவல் சீஃப் ரோமன் ட்ரிங்ஸ் பற்றி. அவர் பார்த்தீங்கன்னா தன்னோட ட்விட்டரோட பயோல வந்து சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஒரு ஃபேனாக பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வலிக்கும். ஸோ எங்கள் கதை என்னென்னா ரெசல் மீனிங் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டரில் பயோவில் என்ன போட்டிருந்தாருன்னா அன்டிஸ்பியூட் டபிள்யூ யூனிவர்சல் சாம்பியன் அண்ட் 8 அடி பார்த்தா ரெசல்மே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு அங்கே பயோவில் வந்து போட்டிருப்பாரு. பட் ரெசல்மேனில் தன்னோட டைட்டில் வந்து தோத்துக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட் சாம்பியன்லாம் வந்து போடாமல் ட்ரைவல் சீஃப் ஹெட் ஆஃப் த டேபிள் அண்ட் ரெசல்மே பார்த்தீங்கன்னா 9 வாட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயோ வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர்கிட்ட வந்து இப்போ டைட்டில் இல்லை, ஆனால் இந்த பயோவில் முக்கியமாக நம்ம கவனிக்கிறது அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டில் தன்னை ட்ரைவல் சீஃப் தான் வந்து சொல்கிறாரு அண்ட் ஹெட் ஆஃப் த டேபிளை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இது வந்து ரோமனோட பயோ சேஞ்ச் பண்ணதில் லைட்டாக ஃபேன்ஸ்க்கு வந்து ஹர்ட்டாக இருக்கலாம். பை தவே, நான் பர்சனலி ஒன்று வந்து கவனிச்சுருக்கேன், போகிற அப்டேட் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன் கமெண்ட் செக்ஷனில், நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்குது. ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா ஃபேஸாக ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா அது வந்து நல்லா இருக்காது. ஐ மீன் ரோமனை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஸாக பார்க்குறாங்கன்னா அதை வந்து பிக் டாகோட பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, வராருன்னா பிக் டாகாக தான் வராருன்னு. பட் இங்கே கதை என்னென்னா, நான் இதை வந்து மல்டி டைம் சொல்லியிருக்கேன் பட் அகெயின் சொல்கிறேன், ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாருன்னா ஃபேஸாக வந்தாலுமே வந்து நீங்கள் வந்து அந்த பிக் டாக்னு வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா, பிக் டாக் கதை அது வேறு, டோட்டலி அது வேறு. ஸோ ரோமன் வராருன்னா ஃபேஸாக வராருன்னா பிக் டாகாக தான் வரணும்னு வந்து கிடையாது, ட்ரைவல் சீஃபாக தான் வருவார். பட் இந்த வாட்டி ட்ரைவல் சீஃப் பார்த்தீங்கன்னா நல்லவராக இருப்பார். அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க ரோமன் ட்ரிங்ஸ் வந்து தன்னோட கேரக்டர் பிரேக் பண்ணியிருப்பார். லைவ் இவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை வந்து தேங்க்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து சில குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணுற விதமாக இருக்கட்டும். ஸோ ரோமன் பார்த்தீங்கன்னா கேரக்டர் பிரேக் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைவல் சீஃப் கேரக்டரோடவே பார்த்தீங்கன்னா ரோமனை ஃபேஸாக வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பலமாக வந்து இருக்காது. ஸோ பேபி ஃபேஸ்னால் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப அடி வாங்குவாங்க, அழுவாங்க, அப்படியே அவங்க அகேன்ஸ்ட்டாக எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைவல் சீஃப் கதை வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் பேடாஸாக இருப்பார். சேம் லைக் நம்ம ஸ்டோன் கோல்டு சொல்லலாம், இல்லை வந்து எஜ்ஜு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேடஸாக. ஸோ ஆகும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பேபி ஃபேஸாக இருப்பார். ஸோ பேபி ஃபேஸ்னாலே அந்த பிக் டாகாக தான் வருவார், அந்த மாதிரி கதை கிடையாது. ஓகேவா, ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் தூக்கி வந்து போடலாம். ஐ ஹோப் இந்த விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும்.
அண்ட் நடந்த ஸ்மாக்டவுனில் சோலோ சிகோ வந்து இந்த ஜிமி உசோ கட்டி பிடிச்சிருப்பார்ல ரோமன் ஸ்டைலில், அது நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே ஃபைன். ஸோ அந்த மாதிரி கட்டி பிடிச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரி வந்து அவர் போட்டிருப்பார் இன்ஸ்டாகிராமில். ஸோ ரோமன் வந்து சோலோ சிகோ கட்டி பிடிக்கிற மாதிரி, இது வந்து எந்த மாதிரி ஃபோட்டோனா இந்த நேரத்தில் வந்து ரோமன் சொல்லியிருப்பார் இந்த செக்மெண்ட்டில். ஸோ பிளட்லைனோட அத்தை இதை வந்து சோலோக்கு பார்த்தா அந்த பதிவு கொடுத்துருப்பாங்க, ட்ரைபல் ஹேர் அந்த மாதிரி. ஸோ அந்த பதிவு கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரைபல் சீஃப் அத்ததி வந்து ஆக போகிறார் அந்த மாதிரி ஒரு பதவி கொடுப்பாரு அண்ட் கட்டி பிடிப்பார். நம்ம ஜிம்மி ஊசோட மூஞ்சி மாறினதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இந்த செக்மெண்ட்டில். ஸோ அந்த செக்மெண்ட்டோட ஃபோட்டோ தான் இது. பட் இங்கே ஃபேன்ஸில் வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, என்ன ஸ்பெகுலேட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஸ்மாக்டில் பார்த்தோம் ஜிம்மியை வந்து சோலோ இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருப்பாரு அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு. ஸோ அடுத்தது ரோமன் தான் அந்த மாதிரி பார்த்தோம் சோலோ வந்து காட்டுறாரு அது ஸ்டோரியில். ஸோ அடுத்தது ரோமன் தான் இந்த மாதிரி கட்டி பிடிக்கணும் அண்ட் அதுக்கப்புறம் என்ன சோலோ பண்ணுவார்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதுதான் வந்து ஒரு டீஸ் பண்ணுறாரு. இதுலேருந்து நமக்கு இன்னொரு விஷயம் புரியுது, சோலோ அஃப்கோர்ஸ் ரோமன் கூட இல்லை அண்ட் நம்ம வந்து இப்போ கிளியராக தெரில, டபடி பார்த்தா கிளியராக காமிக்கல, பட் எண்ட் ஆஃப் இதே நமக்கு கண்டிப்பாக தெரியும் சோலோ வந்து ரோமன் கூட இல்லைன்னு. ஸோ இதுதான் பார்த்தா இப்போது சோலோ வந்து காட்ட வராருன்னு இன்டர்நெட்டில் வந்து போயின்னு இருக்குது. அப்படியே நம்ம பிளட்லைன் பற்றியே பேசலாம். சோலோ சிகோவை பற்றி பேசியாச்சு, ரோமன் பற்றி பேசியாச்சு. ஸோ அந்த டாமாட்டோங்க வந்துருப்பார்ல, ஸோ அஃப்கோர்ஸ் டாமாட்டோங்க வந்து என்எக்ஸ்டிக்கெலாம் வந்து போக தேவையில்ல. ஆல்ரெடி பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு பெரிய நேம் தான் அந்த என்ஜேபிடபிள்யூலாம் பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப வருஷமாக பார்த்தோம்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இப்போ அவரை வந்ததே பார்த்தோன்னா மெயின் ரோஸ்டரில் டெபியூட் பண்ணது வந்து பார்த்துருப்பீங்க. இதேமாரி தான் பார்த்தோன்னா ஜேக்கப் ஃபர்ட்டியும் வந்து மெயின் ரோஸ்டரில் தான் வந்து வருவார். ஆல்ரெடி பார்த்தோம்னா அவர் வந்து புக்காட்டியோட அந்த எம்எல்ஏ அந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா ரெஸ்லிங்கில் அவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். அவர் எப்போ வருவார்னு அதுக்கான நிறைய ஹிண்ட் நான் வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பை தி வே, பிளட்லைன் ரிலேட்டட் பார்த்து ஒரு பர்டிகுலர் வீடியோ போகலான்னு இருக்கேன். இப்போ என்னோட ப்ராக்டிக்கல் அண்ட் செம் 2 வரப்போகுது. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். பை தி வே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரிய வந்திருக்கோம், டாமட்டோங்க வந்திருக்கார்ல, அவரோட பிரதர் பார்த்தா ஒருத்தர் இருக்கார் அண்ட் அவரையும் பார்த்தீங்கன்னா டவுடியை வந்து இவரையும் வந்து கொண்டு வரலான்னு வந்து பார்க்குறாங்க டவுடியில். ஸோ டாமட்டோங்க அடுத்தது பார்த்தோம்னா டாமட்டோங்கோட பிரதர் கூட நீங்கள் வந்து டவுடியில் பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் அந்த அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பற்றி. ஸோ இந்த டைட்டிலோட நேம் வந்து மாறப்போதா. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தோம், ஸோ கோடி தன்னோட செக்மெண்ட்டில் பார்த்தோன்னா டபிள்யூ அன்டிஸ்பியூட் சாம்பியன்ஷிப்னு வந்து வெறும் இந்த டைட்டில் வந்து கூப்பிடுவார். ஸோ அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பார்த்தோன்னா அதை வந்து ஒரு தூக்கிட்டார். யூனிவர்சல் அந்த டைட்டில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஆட் பண்ணல. ஸோ இங்கே பார்த்தா இது வந்து கண்டிப்பாக இதை நம்ம வந்து கவனிக்கணும். ஸோ கோடிக்கு பார்த்தோன்னா அன்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் இல்லாமல் அன்டிஸ்பியூட் டபிள்யூ சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பார். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருக்கேன் அந்த யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், இன்ஃபேக்ட் அந்த அன்டிஸ்பியூட்னு சொல்கிறாங்களே இதை இந்த டேர்மு கூட வந்து தூக்கிடுவாங்க. இது ஜஸ்ட் ரோமனுக்காக தான், ஏன்னா அவரோட லெஜெண்டரியான டைட்டில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அன்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் வந்து ரோமனுக்காக அண்ட் இதை வந்து சிம்பிளாக டபிள்யூ சாம்பியன்ஷிப் அந்த மாதிரி மாற்றிடுவாங்க. ஏன்னா ராக் வந்து வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப் இருக்குது, அந்தமாரி இது வந்து டபிள்யூ சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட்டில் எப்படி இருந்ததோ அதேமாரி. ஸோ இப்போ பார்த்தோம்னா டைட்டில் மாறுற மாதிரி தான் வந்து டீஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் கோடியை கூட பேசியிருப்பார். ஸோ என்ன நினைக்கிறீங்க, அந்த அன்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் அதை வந்து தூக்கணுமா அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரீசெண்ட் டைமில் நம்மளோட பிகி வந்து ஒரு ட்வீட் வந்து போகிறாரு தன்னோட ரிட்டர்ன் ரிலேட்டட் பார்த்தோன்னா, அதில் வந்து அவர் ஷேர் பண்ணியிருக்காரு நியூஸு. அண்ட் இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட அந்த பாடியில் பார்த்தோன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து வரல அண்ட் டாக்டர்ஸ் பார்த்தோன்னா அவர் வந்து ஆமாப்பா நீ போய் ரெஸ்லிங் பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோன்னா எந்த ஆர்டருமே வந்து கொடுக்கல. ஸோ ஸ்டில் பார்த்தோன்னா அவர் வந்து மோதுறதுக்கு வந்து ரிங்கில் ரெடியாக இல்லை, இன்ஃபேக்ட் ரெடியாகவும் ஆக முடியாது இனிமேல் அந்த மாதிரி பார்த்தோன்னா பிகி வந்து சொல்ல வராரு. ஸோ இவரோட ரெஸ்லிங் கரியர் அவ்வளோதான் அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த ட்வீட்டில் வந்து அவர் சொல்ல வராரு. பட் அவரை பார்த்தோன்னா ஹாப்பி நியூஸும் சொல்லியிருக்காரு. பட் இப்போ வந்து அவர் கொஞ்சம் பரவாயில்ல அண்ட் லைஃப்பில் பார்த்தா வந்து என்ஜாய் பண்ணுறாரு. ஸோ ஓவரால் அவர் சரியாக இருக்காரு. பட் அந்த ரிங்கில் இறங்கி மேட்ச் பண்ணுறது அந்த இதில் பார்த்தா அவர் வந்து இனிமேல் சரி ஆக முடியாது அந்த மாதிரி பார்த்தா வந்து சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் நியூடியோட ஒரு பெரிய பாட்டு இவர். இன்ஃபேக்ட் இந்தமாரி ரெஸ்லிங் இதை வந்து வயசாச்சு பண்ண முடியலன்னு அது வேற கதை. பட் எங்காவோ இருந்து இன்னும் நிறையவே அச்சீவ் பண்ணலாம். பட் ஒரு இன்ஜியால் பார்த்தா அவங்களோட கரியர் இதாக ஆகுதுன்னா அதுவும் ரெஸ்லிங் இதுலனா அது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ பிகி கதில் பார்த்து இப்போ அதான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு இன்ஜிரியால் பார்த்து இப்போ அவரோட கரியர் வந்து முடிகிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ ஆனால் அஃப்கோர்ஸ் நம்ம பாஸ்ட்லேயே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி இருந்தோம், எஜ்ஜு வந்து திரும்பி வந்தார், டயன் பென் திரும்பி வந்தார். ஸோ ஹோப் பண்ணுறேன் பிகி கதில் அப்படி நடக்கணும், எனக்கோ திரும்பி அவர் வந்து வரணும்னு. ஆல்சோ கோடியோட்ஸ் வந்து தன்னோட டைட்டில் பார்த்தோன்னா பாப்பாவை கொடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ட்விட்டரில் போட்டிருப்பார் அண்ட் அவங்களோட பொண்ணுக்கு அந்த டைட்டில் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வந்து இந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைட்டில் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு ரீசெண்ட் டைமில் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. கோடி கையில் வந்து இந்த டைட்டில் வந்து ரொம்ப வியர்டாக இருக்குது, ஏன்னா கோடி வீட டைட்டில் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குன்னு. பட் எஸ், ரோமன் கொஞ்சம் யூஜாக இருக்காரு, ஸோ அந்த டைட்டில் அவருக்கு ஃபிட் ஆகுது. அண்ட் இப்போ அந்த கோடிக்கு எப்படி இருக்குன்னா, கோடியோட பொண்ணுக்கு பார்த்தோன்னா அந்த டைட்டில் ரொம்பவே யூஜாக இருக்குது அண்ட் இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா வேறு லெவலில் ரியாக்ஷன் போயின்னு
இருக்கு. ஸோ நம்ம பார்க்குறதுக்கும் அந்த டைட்டில் பார்த்தா அவ்வளோ இதுவாக இருக்காது, ரியல் லைஃப்பில் அந்த டைட்டில் வந்து ரொம்பவே பெருசாக அண்ட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் இதை பார்த்து நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆல்சோ ஒரு வீடியோ வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரோமன் டைட்டில் தோத்துக்கப்புறம் ரேம்ப் பண்ண போயின்னு இருப்பார், ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணுவார் ரோமன் ரிங்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிளிப்பை பார்த்ததில்லை, அதாவது கவனிக்காமல் போயின்னு இருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் பார்த்தினா அஃப்கோர்ஸ் ராண்டி பார்த்தா கிளியராக காமிக்க மாட்டார், ஸோ அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் கேமராலாம் இருக்குது எல்லாத்துலேயும், அண்ட் கேட்சப் ஆனால் சரியாக இருக்காது, ஏன்னா கேரக்டர் வேறு வேறு, அவர் ஹீலே ஒரு ஃபேஸு. ஸோ இங்கே பார்த்தினா இன்டைரக்ட்லி யாருமே பார்க்காத மாதிரி பார்த்தினா இங்கே வந்து ரோமனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு, ஆமாம் நீங்கள் வேலை சூப்பராக பண்ணியிருக்கேன். ஸோ தலைவர் ராண்டி பார்த்தினா ஆல்வேஸ் ராண்டி, இவர் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ யாருக்கும் தெரியாமல் பார்த்தினா அவர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பார் ரோமனை. அண்ட் தென் நம்ம ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்ன் பற்றி பேசுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸோ சம்மர் ஸ்லாமில் இருக்க போகிறாரு. அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தினா கடைசி சம்மர் ஸ்லாம் முன்னாடி கடைசி ஸ்மாக்டோவில் பார்த்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. பட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா அவரை பார்த்தினா அந்த ஸ்மாக்டோவில் வந்து தூக்கிட்டு இருக்காங்க. எஸ் அட்வர்டைஸ்லாம் வந்து பண்ணல, ஸோ ரோமன் வந்து அந்த ஸ்மாக்டோவில் வரமாட்டார் அந்த மாதிரி பார்த்தினா இப்போதுக்கு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு நியூஸ் என்னென்னா ரெசல்மேனி முன்னாடி பார்த்தினா ரோமன் வந்து இந்த சம்மர் ஸ்லாமோட ஒரு பார்ட்டாக இருப்பார் அந்த மாதிரி டிஸ்கஷனில் இருந்தார். பட் இப்போ வந்து இந்த சம்மர் ஸ்லாமோட அவர் வந்து ஒரு பார்ட்டாக இருப்பார் அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கஷனும் இல்லை அந்த மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தினா ரோமன் வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டார் அந்த மாதிரி பார்த்தினா ஒரு பேட் நியூஸ்னு வந்து சொல்லலாம். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இங்கே கதை என்னென்னு, சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். அந்த சர்ப்ரைஸ்க்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ நமக்கு தெரிய வேணாம் ரோமன் எப்போ வராருன்னு, ஆனால் வந்தால் சூப்பராக வரணும், தரமாக வரணும், அதுக்காக தான் வெயிட்டிங்கு. ஸோ எஸ் இதான் பார்த்தா டபுள்யூ ட்ரை பண்ணுறாங்க, சர்ப்ரைஸாக வந்து ரிட்டர்ன் பண்ண வைக்க போகிறாங்க. அண்ட் அந்த மூமெண்ட் எப்படி இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எப்போ வருவார், எப்படி வருவார், எந்த கேட்டில் வருவார். ஸோ பர்ஃபெக்ட் டைமிங் தான், ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அண்ட் நண்பா அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ளே. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆல்சோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.